சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியிருக்கிறார். கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருக்கவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக அருணேஸ்வர், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சி உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை நேற்று இரவிலிருந்து பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகள், அதாவது மீனம்பாக்கத்தில் ஒரே நாள் இரவில், அதாவது நேற்று இரவு 5:30 to 8:30 இன்று காலை 5:30 வரையில் மட்டும் மீனம்பாக்கம் பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதே போல நுங்கம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் அதே போல பணியாளர்களும் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். எந்தவித தொய்வுமின்றி இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அலுவலர்களுக்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அதன்படி சென்னையில் இதுவரை பெரிய அளவுக்கு மழை பதிவாகவும் இல்லை என்றும் 2 மணி நேரமாக தொடர் மழை தொடர்பாக பேசி வருவதாகவும் தாழ்வான பகுதிகளை கண்காணிக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விழுந்த மரங்களை உடனடியாக அகற்ற தேவையான இயந்திரங்களுடன் சென்று அகற்றுவதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மழைநீர் வடிகால் அடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய வேண்டும். தேவையான ஆர்டிசி மற்றும் ஜோனல் ஆபிசர் உட்பட களத்தில் இஇ உட்பட அனைவருமே களத்தில் இறங்கி பணிகளை செய்ய வேண்டும். சுரங்கப்பாதைகள் தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதிலும் சுரங்கப்பாதைகளில் சென்சார் முறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலர்ட் சிஸ்டம் பணி சரியாக வேலை செய்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிப்புக்குள்ளாக்க வேண்டும். மரம் அகற்ற அனைத்து இயந்திரங்களையும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை சென்னை மாநகராட்சி ஆணையர் அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் அதே போல களத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகராட்சியில் எந்தவித பாதிப்புமின்றி இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.